ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹர்ஷஸ்ரீ. பஞ்சம் தீர்க்க வாராயோ கதையோட அடுத்த பகுதிகளை பற்றி பார்க்கலாம். மற்ற அனைவரும் அவளை குறை கூற ஆனந்த் இப்போதும் புரியாமல் அபியை பார்த்தான். மனோ வழியில் கதறிக்கொண்டு இருந்தான். அனைவரையும் திரும்பி அபரஞ்சி முறைத்ததும் அவர்கள் அமைதியாகினர். சாந்தா மட்டும், என்னடி முறைக்கிற, நீ பார்த்தா நாங்கள் அமைதியாகணுமா இல்லாட்டி என்ன பண்ணிடுவ என்று தன் பயத்தை மறைத்து கொண்டு அவளிடம் மீண்டும் கத்தினார். ஆனால் இதை கவனித்த அபரஞ்சி மனோவையும் அஞ்சலியையும் பார்த்து இப்போது மீண்டும் அவர்களை பார்க்க அதன் பொருளுணர்ந்தவர்கள் அப்படியே அடங்கி போயினர். மேலும் அவளிடம் அடிவாங்க யாரும் இங்கே தயாராக இல்லை என்பது அதிலிருந்தே புரிந்தது. எதுவும் பேசாமல் அவள் அங்கிருந்து நகரப்போக ஆனந்த் அவளின் கைப்பற்றி தடுத்தான். கேட்குறேன்லம்மா, பதில் சொல்லு அபரஞ்சி என்று கத்தவும் திரும்பி அவனை நேருக்கு நேர் பார்த்தவள், அபரஞ்சி இல்லை அருந்ததி என்று கூறிவிட்டு அவன் கையை மெதுவாக விலக்கிவிட்டு அங்கிருந்த பத்திரங்களை அவன் கைகளில் கொடுத்துவிட்டு மாடிக்கு சென்று விட்டாள். வெகு நேரம் கழித்து கீழே வந்த அருந்ததியை அனைவரும் பார்த்தார்கள். அனைவரும் ஆனந்திடம் அவ ஏமாத்திட்டா அது இது என்று கூறிக்கொண்டிருக்க அவனுக்கு குழப்பமாகவே இருந்தது. இதுவே மற்ற நேரமாக இருந்திருந்தால் அவன் ஒரேடியாக மறுத்து அனைவருடனும் அவளுக்காக சண்டையிட்டிருப்பான். ஆனால் அவனே சற்று நேரம் முன்பு பார்த்தானே அபரஞ்சி இப்போது முழுமையாக வேறு அல்லவா? அவன் சிந்தனையை கலைக்கும் வண்ணம் அங்கே வந்தவளும் இவர்களை கண்டுகொள்ளாமல் தனக்கு என காஃபியை தயாரித்து வந்து நடுநாயகமாக அங்கேயே அமர்ந்து கொண்டாள். அதில் திமிரும் அதிகப்படியாகவே தெரிந்தது. இப்போது கத்துவதை விட ஆனந்த் முன் பொறுமையாக பேசி இவளை தப்பாக காட்டினால் மட்டுமே நம்மீது தவறு இருக்காது என மற்றவர்கள் எண்ணினார்கள். அவளிடம் மீண்டும் பொறுமையாக பேச பார்த்தார்கள். என்ன என்னமா அபரஞ்சி, ஏன் திடீர்னு நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற? இதை கேட்ட அவள் திரும்பி அவர்களை பார்த்து, பாருடா எவ்வளோ அக்கறை என் மேலே, பரவாயில்லையே என்றவள் ஆனந்தை கை காட்டி, இவர் முன்னாடி நல்லவங்க மாதிரி பேசி என்ன தப்பாக காட்ட பார்க்குறீங்களா? அதனால் என்னை இவர் திட்டி வீட்டை விட்டு அனுப்பணும், இதுதான் உங்கள் பிளான்ல என்று சரியாக யூகித்து கேட்டுவிட அதில் அவளே சிரித்தும் கொண்டு, உங்களுக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைதனமா இல்லை, இப்போ இந்த நிமிஷம் ஏன் இனிமேலும் கூட என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் சொந்தக்காரி என்று ஆணித்தரமாக கூறினாள். இதை கவனித்த மற்றவர்கள், பத்தியா பத்தியா ஆனந்த் உன்னடைய எப்படி பேசுகிறான்னு, எங்களை ஏமாற்றி சொத்தை வாங்கிட்டான்னு சொல்லும்போது நீ நம்பாம எங்ககிட்டயே திருப்ப கேள்வி கேட்டியே, இப்போ என்ன சொல்கிறா பாரு என்று செல்வி பதற ஆனந்த் புரியாமல் கேட்டான். அபி என்னம்மா அதெல்லாம், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, இதை நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று அவன் கேட்க, என்னதான் அவன் கோபமாக இருப்பினும் அவனால் அபியை இவ்வளவு தூரம் தவறாக எண்ணவும் முடியவில்லை. அவளிடம் கடுமையாக நடக்கவும் மனமில்லை. அவன் குரலிலேயே அது அவளுக்கு தெளிவாக புரிந்தது. எனினும் ஆனந்தின் குற்றம் சாட்டும் கேள்வியில் ஒரு நிமிடம் அவளை நேருக்கு நேர் பார்த்தவள் அருகே கத்திக்கொண்டிருந்த செல்வியிடம் திரும்பி பேசினாள். அட செல்விமா, கொஞ்சம் பொறுமையாருமா, ஏன் இவ்வளோ பதட்டப்படுற? இவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்களோ எனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ஆனால் இந்த கம்பெனி ஷேர்ஸ் எப்படி என் கைக்கு வந்ததுன்னு அவர்கிட்ட சொன்னீங்களா என்ன? அதாவது நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே என்னை இதில் சிக்க வைக்க நீங்கள் போட்ட பிளானை பற்றி சொன்னீங்களான்னு நான் தெளிவாக கேட்குறேன் என்று அவள் தெள்ள தெளிவாக நிறுத்தி நிதானமாக கேட்க, மற்றவர்கள் அனைவரும் இப்போது இவளின் கூற்றில் திணறினார்கள். பார்வதியிடம் திரும்பியவள், என்னத்த உங்கள் முகம் வாடி போயிருக்கு, அதோட கோபமும் கொஞ்சம் பதட்டமும் லைட்டாக தெரியுதே, ஒருவேளை உங்கள் பையனுக்கு உண்மை தெரிஞ்சால் என்னாகும்னு கவலையாக இருக்கா? சரி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் நம்ம பேசினதை பற்றியோ உங்கள் பிளானை பற்றியோ என் வாயால் எதுவுமே அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாருமே தான் சொல்லுவீங்க, அது இப்போ மட்டும் இல்லை இனி எப்போவுமே தான் என்று கூற மற்றவர்கள் இவர்களை புரியாமல் பார்த்து கொண்டனர். நீ ஏதோ
ப்ளே பண்ணுற, நாங்கள் எல்லாரும் உனக்கு பிரச்சனை கொடுக்க எதுவுமே பண்ணல, சும்மா வளராத என்று அஞ்சலி பதட்டத்துடனும் கலவரத்துடனும் கத்தினாள். அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்த அருந்ததி, அப்போ சரி, யாருமே உண்மையை சொல்ல வேண்டாம், நானே உங்களுக்கு காட்டுறேன் என இவர்கள் ஊரிலிருந்து வந்து அன்று அபரஞ்சி அலுவலகம் சென்ற பின் அவள் எப்படி தாங்கள் விரித்த அனைத்து வலைகளிலிருந்தும் தப்பித்தாள். மனு விசாரித்து வந்து இவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசியது, அவளை பற்றி கோபமாக பேசியது என அனைத்தும் ஒரு வீடியோவாக இருக்க தன் மொபைலை அங்கே திருப்பி வைத்து அனைவருக்கும் காட்டினாள். இதை கண்ட அனைவருக்குமே அதிர்ச்சி. இது எப்படி நடந்தது என்று. என்ன எல்லாரும் பார்த்தாச்சா? வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குல்ல? எல்லாருமே அதில் கவர் ஆகிருக்கீங்க தானே? இப்போ சொல்லுங்கள், இது எல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு விளக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை என திரும்பி பார்த்தவள் அவர்களின் பதட்டத்தையும் மௌனத்தையும் கண்டு தனக்குள் புன்னகைத்து கொண்டாள். சரி ஓகே, அது உங்கள் குடும்ப பஞ்சாயத்து, எனக்கு அதை பற்றி என்ன கவலை இருக்குது சொல்லுங்கள். ஆனால் ஒன்று, நான் சொல்கிறத எல்லாரும் இப்போ நல்லா கேட்டுக்கோங்க. இனிமேல் இந்த வீட்டில் இங்கே எல்லாமே நான் சொல்கிறது தான். கரெக்டாக நான் சொல்கிறது கேட்டு ஒழுங்காக நடந்துக்கிட்டால் உங்கள் எல்லாருக்கும் நல்லது, இல்லாட்டி விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். அபரஞ்சிக்கு நீங்கள் பண்ண கொடுமைக்கெல்லாம் கொஞ்சமாவது நான் திருப்பி கொடுக்க வேண்டாம் என்றவள் அனைவரையும் பார்த்து கொண்டே ஃபோனில் யாரையோ அழைத்து வர சொன்னாள். இருவர் அடுத்த 5வது நிமிடத்தில் அவள் முன் வந்து நின்றனர். என்ன பிரபு அண்ணா, உங்களுக்கு இவங்களனால தெரிஞ்சிருக்கணுமே என்று பிரபுவை பார்த்து கேட்க அவன் சற்று அதிர்ச்சியாகினான். மோகத்தை பார்த்தாலே தெரியுது. கரெக்ட், இவங்க தான் அந்த கடத்தல் கும்பலோடு இருந்தவங்க. இவங்க மட்டும் இல்லை, இப்போ அந்த மொத்த கூட்டமும் ஏன் கண்ட்ரோலில் இருக்கு என்று கூற மற்றவர்களும் இது எப்படி என்று திகைத்தனர். ஆனால் அதை கண்டு கொள்ளாத அருந்ததி அடுத்து தன் வேலையை ஆரம்பித்தாள். ஜான் அண்ட் பீட்டர் நல்லா கேட்டுக்கோங்க, இனிமேல் பிரபு அண்ட் மனு ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போய் வேலை மட்டும்தான் பார்க்கணும். அவங்க அதை தாண்டி வேறு எங்கேயும் போகக்கூடாது, வேறு யார்கிட்டையும் அதிகம் பேசக்கூடாது, முக்கியமாக அனாவசியமாக பேசக்கூடாது. அப்படி உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா, உங்களுக்கு எவ்வளோ டவுட் இருக்கோ அவ்வளோ நேரம் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா அடிக்கலாம். இடம் அதே குடோன் தான், அப்போ தான் சாருங்களுக்கும் அது ரொம்ப வசதியாக இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிற நம்ம ஆளுங்கக்கிட்ட சொல்லி அங்கே இவங்கள வாட்ச் பண்ண சொல்லுங்கள். வெளியில் உங்கள் ஆளுங்களை வச்சு நீங்கள் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதோ இவங்க 4 பேரையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஆளுங்க எல்லாருக்கிட்டேயும் சொல்லியும் வச்சுடுங்க, இவங்க தான் இந்த வீட்டோட மகளிர் அணி. ஆனால் செம்ம கேடிங்க, ஸோ இவங்களுக்கு இங்கே ஹவுஸ் அரெஸ்ட் தான். வீட்டை விட்டு என் பெர்மிஷன் இல்லாமல் வெளியே இவங்களில் யார் வந்தாலும் பார்த்த இடத்துலையே அள்ளிட்டு போய் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கட்டி போடுங்க. ஒரு வாரத்துக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூடாது, ஆனால் ஒன்று சாகாமல் பார்த்துக்கோங்க என்றவள். அப்புறம் மலர், அவளை இனி வேலைக்கு வரவேணான்னு சொல்லிட்டேன், ஸோ இந்த வீட்டோட கட்டுப்பாட்டை இவ்வளோ காலம் வச்சுருந்த இந்த மகளிர் கூட்டம்தான் இனி சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாமே செய்யணும். 4 பேரும் அடிச்சுக்காமல் உங்களுக்குள்ளே வேலையை பிரிச்சுக்கிட்டு செய்யுங்க, சரியா? வேலை செஞ்சாதான் இனி உங்களுக்கெல்லாம் சாப்பாடு, இல்லாட்டி பட்னி தான். நான் தினமும் செக் பண்ணுவேன். அண்ட் அஞ்சலி, செல்வி, அதான் என் அன்பு அண்ணிங்களா, உங்களுக்கு வீடு க்ளீனாக இருக்கணும் தானே எப்போவுமே? எனக்கும் அப்படியே தான் இருக்கணும். ஸோ இனிமேல் அந்த வேலையை பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. வீடு அப்படியே சும்மா பல பல பலன்னு மின்னணும், எங்கேயும் தூசியே இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறது, வேறு யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணி கிறுக்குத்தனமாக ஏதாவது பிளான் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியா எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏன்னா உங்களை கவனிச்சுக்க 2 முக்கியமான ஆளுங்க வரப்போகிறாங்க. அவங்க நீங்கள் எல்லாம் வேலை வாங்கி ஏவுற ஆளுங்கிற மாதிரி சாதாரணமானவங்க இல்லை, பணத்தை கொடுத்து அவங்கள கரெக்ட் பண்ணிடலாம்னு பார்க்குறதுக்கு. கிட்ட நெருங்கணும்னு நினச்சாலே நீங்கள்லாம் அவ்வளோதான். என்ன, யார் அவங்கன்னு ஆச்சரியமாக இருக்கா? அவங்கள பார்க்கணுமா என்றவள். பீட்டர், முத்துவை வர சொல்லு என்றதும் வெளியே சென்று அவன் யாரையோ அழைக்க
அடுத்த நிமிடம் உள்ளே வந்தவர்களை பார்க்க குடும்பமே சற்று மிரண்டு விட்டது. பார்க்கவே பயங்கரமாக இருந்த வெறியோடு காணப்பட்ட இரு நாய்கள் ஜம்பமாக முத்துவின் பிடியில் நின்றிருந்தது. ஒன்று டாபர்மன், மற்றொன்று ஜெயின் ஜெஸ்னாசர். அருந்ததியோ அவரை டைகர், டாபி, கம்ஹியோ என்று அழைத்ததும் இரண்டும் அவளிடம் ஓடி வந்து இருபுறமும் நின்றது. அவள் தட்டி கொடுக்க அமைதியாக வாளாட்டியபடி நின்றது. ஆனால் அது மற்றவர்களை பார்த்த பார்வையில் இருமுறை குறைத்ததிலேயே அவர்களுக்கு ஐயோ வென்றானது. எல்லாரும் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? நான் வீட்டை விட்டு வெளியில் போனதும் இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ளே அவுத்து விட்டுருவாங்க. வீட்டை சுற்றி இவனுங்க தான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பானுங்க. யார் இவங்க கண்ணில் படாமல் உள்ளேயும் வர முடியாது, இங்கேருந்து வெளியும் போக முடியாது. இவனுங்க என்னை தவிர முத்துவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் அடங்குவானுங்க. முத்துவை வேலைக்கு வாங்க ட்ரை பண்ணுற சீப் மெத்தட் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுருங்க. விஷயம் தெரிஞ்சது பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை என்று நாய்களை தடவி கொடுத்தபடியே பேசினால் அருந்ததி. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக இந்த வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ள நீங்கள் எங்கிட்ட சிக்கின விஷயம் யாருக்கும் தெரியாது. வீரையா வருவரும் அவர் வெளியில் போய் காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வர வேலையை மட்டும் பார்த்துப்பார். வேற யாருக்காவது இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா? அனைவரும் இப்போது அமைதியாகவே இருக்க பெட்டர். முத்து, டைகர் டாபியாக பின்னாடி இருக்கிற தோட்டத்து ரூமில் கட்டி போடு. நான் சொன்ன மாதிரி தானே அவங்க ரூம் ரெடி பண்ணியிருக்கீங்க என்று கேட்டதும், ஆமாங்கம்மா, தனித்தனியாக ரெண்டு பேருக்கும் கூண்டு ரெடி பண்ணி ரெண்டு ஜன்னல்கிட்டையும் இருக்கிற மாதிரி நடுவில் இடம் விட்டு எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தாங்கம்மா ரெடி பண்ணியிருக்க. சரி, கூட்டிகிட்டு போ. ஜான் அண்ட் பீட்டர், சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது தானே? நம்ம ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொன்ன மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சொல்லிவிடுங்க. ஏதாவதுனா எனக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கிளம்பலாம் என்று அவள் அதிகாரமாக கூற, ஓகே மேடம் என்று பணிவுடன் கூறிவிட்டு அவர்களும் மரியாதையாக அங்கிருந்து விடைபெற்றனர். அனைவரும் சென்ற பின், ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரி இருக்கே என்று யோசித்த அருந்ததி திரும்பி ஆனந்தின் அப்பாவை பார்த்தாள். எழுந்து அவரிடம் வந்தவள், ஆ மாமா, உங்களை மறந்துட்டேனே என்று கூறி அவரது முகத்தையே ஒரு நிமிடம் பார்த்தாள். பின் புன்னகைத்தபடி, உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? இவ்வளோ காலம் என்ன நடந்தாலும் எப்படி ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தீங்களோ, இனிமேலும் அது அப்படியே செய்யணும். இது மற்றவங்களை பொறுத்தவரை கஷ்டமே இல்லாத வேலை, ஆனால் உங்களுக்கு என்று கேள்வியோடு பாதியில் நிறுத்திவிட்டு அவரை பார்த்தவள், உங்களுக்கான தண்டனையும் கூட என்று கூறிவிட்டு மற்றவர்களிடம் திரும்பினாள். என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க? அபரஞ்சிக்கு நீங்கள் என்னவெல்லாம் பண்ணீங்க? அவளை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுலேருந்து பார்த்துக்கிறது வரைக்கும், அதோட இந்த சொத்துக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க? அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம் என்று கேட்டவளின் குரலில் இருந்த ஏளனம் மற்றவர்களுக்கு புரிந்ததோ என்னவோ பார்வதிக்கு நன்றாக புரிந்தது. இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் எல்லோரும் ரெகுலராக பண்ண வேண்டிய வேலை. இது இல்லாமல் அப்பப்போ என் மூடை பொறுத்து, நீங்கள் பண்ணுற வேலையை பொறுத்து, எப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேனோ அதையும் நீங்கள் சேர்த்து செய்யணும் என்றாள் அதிகாரம் துணித்த குரலில். அதில் இருந்தது வெறும் கட்டளை மட்டுமே. அனைவரும் மௌனமாகவே இருந்தனர். ஓகே, நான் போய் நல்லா தூங்குறேன். பசிக்க கூட இல்லை இன்னைக்கு. ஏதோ கொஞ்சம் ஒரு 5% ஹாப்பியாக இருக்கு. இவ்வளோ நாள் இல்லாமல் பயந்த மாதிரி எந்தவித நடிப்பும் இனி தேவையில்லை பாரு. சரி போங்க, எல்லாரும் இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளையிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேல் தான் உங்களுக்கு நிறைய இருக்குது என்று கூறியவள் திரும்பி மாடி நோக்கி நடக்க, படிக்க அருகே வந்தவள் ஆனந்தை ஒரு சில வினாடிகள் திரும்பி பார்த்துவிட்டு, எங்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு கேளுங்க. நான் பண்ணாத தப்புக்கு என்னை குறை சொன்னால் எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் மிஸ்டர் ஆனந்த். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அபரஞ்சி இல்லை, ஜஸ்ட் கால் மீ அருந்ததி என்று கூறிவிட்டு மேலே சென்று விட்டாள். ஆனந்துக்கு பல குழப்பங்கள் இருப்பினும் அவன் மூளை இப்போது வேலை செய்யவே மறுத்தது. அனைவரும் அதிர்ச்சியில் இருந்தாலும், யார் இந்த அருந்ததி, எதுக்காக இங்கே வந்தா
ஏன் இப்படி பண்ணுறா என புரியாமல் குழப்பத்தில் தத்தம் அறைக்கு சென்றனர். பின் அங்கேயே நின்று ஆனந்த் ஏதேனும் கேள்வி கேட்டுவிட்டால் அந்த கவலை வேறு அவர்களுக்கு. ஆனந்தும் சிறிது நேரம் அதே இடத்தில் நின்றவன் பின் ஒரு முடிவோடு தன் அறைக்கு சென்றான். அங்கே அருந்ததி உடைமாற்றி வெளியே வரவும் ஆனந்த் அறைக்கு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அபி சொல்லியிருக்கா, பொறுமையாக இருக்க சொல்லி, ஸோ ரிலாக்ஸ், முதல்ல இவகிட்ட பேசலாம் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு பின் அவளை அழைத்தான் ஆனந்த். அபி என்று அழைக்க அவள் திரும்பி பார்த்த பார்வையை உணர்ந்தவன், எனக்கு நான் அருந்ததினெல்லாம் கூப்பிட வராது, நான் உன்கிட்ட முதல்ல பேசணும் என்று நிதானமாகவே கூறினான். எனக்கு தூக்கம் வருது, இந்த ரெண்டு வாரம் எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி, ஸோ நாளைக்கு பேசலாம் என நகரப்போக அதில் கடுப்பானவன் அவளின் கைப்பற்றி தன் புறம் திருப்பினான். எனக்கு பதில் வேணும், நீ உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிட்டுருப்ப, நான் எதுவும் கேட்கக்கூடாதா? எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? இங்கே என்ன தான் நடந்தது? நீ ஏன் அப்பி இப்படி என்றவளின் குரல் இறுதியில் சற்று கம்மியது. ஆனால் அதை சிறிதும் சட்டை செய்யாத அருந்ததி ஒரு மூச்சை உள்ளிழுத்து விட்டு, ஓகே, உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ கேளுங்க, ஆனால் சில கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போகிறதில்ல, அது சம்மந்தப்பட்டவங்க மூலமாகவே உங்களுக்கு வெளியில் வரும். அதை தவிர நான் உங்களோட மற்ற கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன் என்று தெளிவாக கூறினாள். சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷேர்ஸ் எழுதி வாங்கினது, நீ அப்படி பேசினது எல்லாமே பொய் தானே என்று ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டான். ஆனால் அவளோ, ம், உண்மைதான், நான் தான் அதை பண்ணேன் என்று அழுத்தமாக கூறினான். எதுக்கு? எல்லாமே இந்த சொத்துக்காக தான். அவளை நம்பாத பார்வை பார்த்தவன், இல்லை நீ பொய் சொல்கிற, என் அபி அப்படி பணத்துக்காக எல்லாம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டான். சாரி மிஸ்டர் ஆனந்த், நான் அருந்ததி, உங்கள் அபி இல்லை. இதை கேட்டவன் பிடி மேலும் கோபத்தில் இறுகியது. அதன் அழுத்தம் அவள் கைகளில் தெரிந்தது. கண்டிப்பாக அவளுக்கு வலித்திருக்கும், ஆனால் அவள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் வலியை கூட அவள் வெளிக்காட்டவில்லை. அவனே சற்று பிடியை தளர்த்தினான். அபி விளாடாத, கீழே நடந்தது நீ காட்டின அந்த வீடியோ எல்லாமே நானே பார்த்தேன். அவங்க உன்னை இவ்வளோ காலம் வேலை வாங்குறேங்கிற பேரில் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அதோடு இப்போ அவங்க உன்னை பிரச்சனையில் மாட்ட வச்சு கடத்தணும் இதெல்லாம் நினச்சதும் கண்டிப்பாக ரொம்பவே தப்பு தான். பட் அதெல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இல்லை நீயே அவங்களுக்கான தண்டனையை நேரடியாக கொடு, இல்லாட்டி நாம் இந்த வீட்டை விட்டே கூட போயிடலாமா? ஆனால் அதுக்காக நீ இவ்வளோ மோசமாக எல்லாருக்கிட்டேயும் ஹாஷாக பிஹேவ் பண்ணி உன் கேரக்டரை கெடுத்துக்காத அபி. ஆனால் இதை நிதானமாக கேட்ட அறிந்ததியோ, ஆனந்த் ஆனந்த், உங்களுக்கு இங்கே நடக்கிறது புரியலை, புரிஞ்சுக்கவும் முடியாது. இதையெல்லாம் ஜஸ்ட் அபரஞ்சியை வேலை வாங்கி கஷ்டப்படுத்துனதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பனிஷ்மெண்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன என்று நேரடியாக பார்த்து கேட்க இப்போது ஆனந்த் புரியாமல் அவளை பார்த்தான். உங்களுக்கு எதிரிங்களை சமாளிக்க தெரியும் ஆனந்த், நேரடியாக அவங்கள எதிர்த்து அழிக்கக்கூட உங்களால் முடியும், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனால் துரோகிங்களை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அவங்களோட மோசமான முகம் எப்படி இருக்கும்னு கூட நீங்கள் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். இந்த குடும்பத்தில் தப்பி தவறி இருக்கிற ஒரே ஒரு நல்ல ஜீவன் நீங்கள் மட்டும்தான், அதனால தான் பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். முடிஞ்சால் நீங்கள் இங்கே இருக்கவே வேண்டாம். இது மட்டும் இல்லை, இனிமேல் இந்த வீட்டில் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் கவலையாகவும் மட்டும்தான் இருக்கும். எதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் திரும்ப ஃபாரின் போகிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இன்னா ஃபபரஞ்சி, நான் உங்ககிட்ட பதில் தான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்னு உங்ககிட்ட அட்வைஸ் கேட்கல. என்ன காரணமாக இருந்தாலும் நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறது முக்கியமா? அவங்கெல்லாம் வயசுக்கு கூட மரியாதை தராமல் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. நானும் எல்லா நேரத்துலையும் பொறுமையாகவே சொல்லிட்டுருக்க மாட்டேன். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஃபேமிலி, கோபம்னா நீ சண்டை போடி எடுத்து சொல்லு. ஆனால் இதெல்லாம் டூ மச், இதை இதோடு நிறுத்திக்கோ என்றான் ஆனந்த் அதே காட்டத்தோடு. இதை கண்டு சிறிது புன்னகைத்த அருந்ததி, என்ன ஆனந்த், இவ்வளோ நேரம் நடந்த எல்லாத்தையும் பார்த்தப்புறமும் கூட என்னை நீங்கள் மிரட்டினா நான் கேட்டுருவேன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? இந்த கேள்வியில் கடுப்பான அவன் அவளை நன்றாக முறைத்தான்.
அபி, என் பொறுமைக்கு ஒரு லிமிட் இருக்கு. உனக்கு இங்கே பார்க்குற ஆனந்த் உன்னோட கண்ணன் மட்டும்தான் தெரியும். ஆனால் நீ இவ்வளோ பிடிவாதமாக இருந்தால் அப்புறம் ஏகேவை பார்க்க வேண்டியது வரும். நல்லா யோசிச்சுக்கோ. ஆனந்த், எனக்கு கண்ணனோட அன்பு, ஆனந்தோட அக்கறை, பாசம் இதெல்லாத்தையும் விட மிஸ்டர் ஏகேவை பற்றி நல்லாவே தெரியும். அவரோட நேர்மை பற்றியும் தெரியும். சும்மா ஒரு பக்கம் இருக்கிறவங்க சொல்கிறத மட்டும் வச்சு எல்லாமே நீங்கள் முடிவு பண்ண மாட்டீங்க. நடந்ததை நீங்களே விசாரித்து யார் பக்கம் தப்புன்னு தெரிஞ்சுக்கும்போது உங்களால் இந்த விஷயத்தில் எந்த பக்கமும் சாய முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லைன்னு உங்களுக்கு அப்போ தெரியும். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நீங்கள் தான் கடைசியில் ஹர்ட் ஆவீங்கன்னு. தென் யார் விஷ் ஆனந்த், இங்கேருந்து கஷ்டப்படணும்னு நீங்கள் நினச்சா தாராளமாக. ஆனால் ஒன்று, இதிலிருந்து என்னை மாற்றவும் முடியாது, இவங்களை என்கிட்டருந்து காப்பாற்றவும் உன்னால் முடியாது என்று தெளிவாக கூறிவிட்டு அவள் அங்கிருந்து நகர்ந்தாள்.